வணக்கம், வெல்கம் டு அக்னி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் குருமா. காலிஃப்ளவர் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அரை கிலோ காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் நான். இதில் பூச்சியெல்லாம் நிறைய இருக்குங்க. இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணதுக்கு கொதிக்கிற வெந்நில நம்ம இப்போ போட போகிறோம். பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இதை இப்படி வச்சுட்டு நம்ம வெந்நியை ஊற்றிடணும். வெந்நியை ஊற்றினோம்னா உங்களுக்கு வந்து பூச்சியெல்லாம் சேர்த்து போகும். நல்லா சூடான வெந்நியை ஊற்றிக்கங்க. நல்ல பூ முங்குற அளவுக்கு ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படி வச்சுக்கோங்க. பூச்சியெல்லாம் சேர்த்து மறந்துடும் உங்களுக்கு. நல்லா ஆவி பறக்க வெந்நியில் ஊற்றுங்க. இப்போ காலிஃப்ளவர் வந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம வெந்நியில் போட்டு நல்லா வெந்நியில் போட்டு ஊற வச்சு எடுத்தாச்சு. இதில் இருக்க பூச்சியெல்லாம் நமக்கு வெளியேறியிருக்கும். இது வந்து ஒரு குக்கரில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இட்லி குக்கரில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் தண்ணியே எவ்வளோ கலர் வித்தியாசமாக இருக்குது. பாருங்கள் பூச்சியெல்லாம் வளர்ந்துருக்கு. பாருங்கள் ஓகேங்களா. வெந்நி விட்டு கழுவும் போது நமக்கு பூச்சியெல்லாம் வெளியில் வந்துடும். பாருங்க இந்த மாதிரி வெந்நி விட்டு கழுவுங்க. எப்போ காலிஃப்ளவர் வாங்கினாலும் சரி இந்த மாதிரி வெந்நியில் கழுவி எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பூச்சியெல்லாம் வெளியேறிடும். வாங்க வீடியோக்கில் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இட்லி குக்கர்லேருந்து நம்ம தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சாச்சுங்க. இது வந்து உள்ளுக்கு வச்சுக்கலாம் காலிஃப்ளவரை. நம்ம ஒரு 20 நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா 20 நிமிஷம் ஆவிட்டோம். அவிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து குருமா பண்ணிக்கலாம். இப்போ வந்து கடாயை அடுப்பில் வச்சாச்சுங்க. நம்ம கடாயை நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து பட்டை, ஒரு ஏலக்காய், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கல்பாசி, கிராம்பு ஒரு 3 கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணி விடலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் வந்து வதங்கிருச்சுங்க. நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி தான். இது நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்காண்டி நம்ம கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா கிரேவி பதத்துக்கு வரட்டுங்க. தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. நம்ம வந்து இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதில் 2 நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை வடை போதுலையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ கொஞ்சம் பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பட்டாணி உரை போட்டு போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் காலிஃப்ளவர் குருமாக்கு வந்து. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் வத்தல் பொடி, வரமிளகா பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடி, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் தான் பச்சை வாடைலாம் போகுங்க. இப்போ வந்து நல்ல மசாலா வெந்துருச்சுங்க. நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் நம்ம அந்த பட்டாணி வேகிறதுக்காண்டி கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலா நல்லா வெந்துருச்சுங்க. இதில் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம குறையவே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் தூவிக்கலாம். பட்டாணிலாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம்.
காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்திருச்சுங்க. நம்ம இப்போ அதை எடுத்துக்கலாம். சூப்பராட்டா வெந்திருச்சு. நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ மசாலா வந்து நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம காலிஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திக்கு சாதத்து கூட வந்து சாப்பிடலாம். செமையாக இருக்குங்க டேஸ்ட் வந்து. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சூப்பரான காலிஃப்ளவர் குருமா ரெடிங்க. சரிங்களா, சப்பாத்திக்குன்னா உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு எடுத்துக்கோங்க. சாதத்துக்கும் இந்த மாதிரி போட்டு நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. அதுங்க சூப்பரான முறையில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கொத்தமல்லி தலை தூவி எல்லாம் கொஞ்சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான காலிஃப்ளவர் ரெடி. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.